வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்கு வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்கு விவசாயி விரோத வேளாண் சட்டத்தை மத்திய அரசே மோடி அரசு மத்திய அரசே மோடி அரசு நடித்தது போதும் நடித்தது போதும் நடித்தது போதும் நடித்தது போதும் மக்கள் உயிரை பறித்தது போதும் மக்கள் உயிரை பறித்தது போதும் மத்திய அரசே மோடி அரசு மத்திய அரசே மோடி அரசு பெருந்தொற்று கால தீனும் பெருந்தொற்று கால தீனும் பெரும் முதலாளிகளுக்கு பெரும் முதலாளிகளுக்கு பெரும் முதலாளிகளுக்கு பெரும் முதலாளிகளுக்கு கால் கழுவும் மோடி அரசு கால் கழுவும் மோடி அரசு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி மக்கள் நலனில் அக்கறை இல்ல மோடி அரசுக்கு எச்சரிக்கை அகில இந்திய மாநில கட்சிகள் பல அறிவுரைகளை விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து 6 மாதங்களுக்கு மேலாக போராடி வருகிற விவசாயிகள் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அடம்பிடித்து வருகிற மோடி அரசாங்கத்தை கண்டித்து இந்த அறிவுரை விட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 400 பேருக்கு மேலே இதுவரையில் அந்த களத்திலேயே மடிந்திருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் மோடி கவலைப்படாமல் அவர்களை அழைத்து பேசி அந்த சட்டங்களை வாபஸ் வாங்க மறுத்து இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் எத்தனை மாதங்கள் ஆனாலும் நாங்கள் இங்கிருந்து வெளியேற மாட்டோம் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு போராடுகிற விவசாயிகளுடைய அந்த உணர்வுக்கு குறைந்தபட்ச மதிப்பு கொடுப்பதற்கு கூட மோடி இன்றைக்கு தயாராக இல்லை. ஆகவே மோடி பதவியேற்று 7 ஆண்டுகள் நிறைவடைகிற இந்த மே மாதம் 26ஆம் தேதி ஒரு கருப்பு தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று விவசாயிகள் விட்டிருக்கிற அறிவுகளுக்கு ஆதரவாக அகில இந்திய கட்சிகளும் அறிவுகள் விட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் விவசாயிகளை வஞ்சிக்கிற இந்த அரசு 130 கோடி மக்களையும் வஞ்சிக்கக்கூடிய மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றிலே பல லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறார்கள். 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் பிணங்களை எரிப்பதற்கு கூட 3 நாட்கள் 4 நாட்கள் காத்திருக்கிற நிலைமை, எரிப்பதற்கு வசதி இல்லாமல் கங்கை ஆற்றிலேயே பிணத்தை வீசக்கூடிய மோசமான நிலைமை இந்திய வரலாற்றில் இதற்கு முன்னால் எப்போதும் ஏற்பட்டது கிடையாது. தடுப்பூசி தயாரிப்பதில் இந்த அரசாங்கம் காட்டிருக்கிற மோசமான நடவடிக்கையினால் இந்திய மக்களுக்கு தடுப்பூசி கிடைக்கவில்லை, ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, மருத்துவ படுக்கைகள் கிடைக்கவில்லை, போதுமான அளவுக்கு ரெடம்சிர் போன மருந்துகள் கிடைக்கவில்லை. எதுவுமே இல்லாமல் மக்களை இன்றைக்கு கை கழுவிட்டிருக்கிற ஒரு மோசமான ஆட்சியாகத்தான் நரேந்திர மோடி ஆட்சி திகழ்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என்று கேட்கிற போது தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய தடுப்பூசியை வழங்குவதற்கு மாறாக குஜராத் அரசாங்கத்துக்கு கூடுதலான எண்ணிக்கையில் வழங்கக்கூடிய ஒரு பிரதமராகத்தான் இந்த பிரதமர் இருக்கிறார். எனவே இவர் இந்திய நாட்டுக்கு பிரதமரா குஜராத்துக்கு பிரதமரா என்கிற கேள்விதான் எழும்புகிறது. எனவே இப்படி அனைத்து துறைகளிலையும் தோல்வி அடைந்திருக்கிற இந்த மோடி அரசாங்கத்தை கண்டித்து இந்த துக்க தினம் இன்றைக்கு நாடு முழுவதும் அனுபவித்து ஒட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதேபோல் விவசாயிகள் அமைப்புகள், அதேபோல் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னதான் ஊரடங்கு, என்னதான் கொரோனா கொடுமை இருந்தாலும் மோடி அரசாங்கத்தை எதிர்த்து அடுத்தடுத்து தீவிரமான போராட்டங்கள் வெடிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்லை இல்லை, அவங்க ஏற்கனவே ஒரே மாற்று வழின்னு சொல்லிட்டாங்க. நீங்க போட்டிருக்கிற சட்டங்களை வாபஸ் வாங்க, அதுக்கப்புறம் மாற்று என்னங்கிறத பத்தி பேசுவோம். ஓ, இந்த சட்டம் வந்து 1952லேயே அரசியல் சட்டம் வந்த போதே வரலையே, இவங்க ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி தானே வந்திருக்குது, 6 மாசத்துக்கு முன்னாடி. ஏன் இவங்க போட்ட சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன கெட்டு போச்சு? எத்தனை முறை அரசாங்கம் அப்படிலாம் வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஆகவே இவருடைய இது என்னன்னா அடங்காப்பிடாரி தனந்தான தவிர வேற ஒன்றும் கிடையாது. சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பு
இல்லை நிச்சயமா ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை எடுத்து தீர்மானம் நிறைவேற்றணும் அறிவிச்சிருக்காரு நிச்சயமா செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதாவதுங்க இதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படி குற்றச்சாட்டு வைப்பது பொருத்தமே இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்த சோதனையான நிலைமை வந்திருக்குன்னா அதிமுக அரசனுடைய தோல்வி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நோய் தொற்று அதிகமாயிருக்கு அவங்க முதலாவது அலை குறைகிற போதே ரெண்டாவது அலை வரும் என்று எச்சரிக்கையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கட்டமைப்பை அப்படியே பாதுகாத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய சோதனை வந்திருக்காது எனவே அவங்களுடைய தோல்வியும் சேர்ந்து தான் இது வந்திருக்கு இன்னைக்கு இந்த அரசு வந்த பிறகு இன்னும் 30 நாள் கூட முடியல அது வரைக்கும் கடுமையான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்குது இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க ஆக்சிஜனை பல நாடுகள்லேருந்து வரவழைச்சிருக்கிறாங்க எனவே அரசாங்கம் போதுமான அளவுக்கு செய்யவில்லை என்பது அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் சார்பில் சொல்லப்படுவதாக தான் பார்க்க முடியுமே தவிர நியாயமான விமர்சனமாக பார்க்க முடியாது ட்விட்டரை பொறுத்த வரையில் அதை ஒழுங்குபடுத்தின ஒழிய அதை தடுத்து நிறுத்து வரும்போது சரியாக இருக்காது குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையோ பிரதமரையோ விமர்சிக்கக்கூடிய ட்விட்டர் ஃபேஸ்புக் இவையெல்லாம் முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரோதமான நடைமுறையை மத்திய அரசாங்கம் கடைபிடிச்சிட்டு வருது அது கைவிட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கருத்து இன்றைய இந்த இயக்கம் சம்பந்தமான பல்வேறு அம்சங்களை கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விளக்கியிருக்கிறார் குறிப்பாக கொரோனா இரண்டாவது அலையில் 140,000 பேர் அரசினுடைய கணக்குப்படியே இறந்திருக்கிறாங்க இது ரொம்ப குறைவான மதிப்பீடு அரசே 140,000 பேர் இரண்டாவது அலையில் கொரோனாவில் இறந்திருக்கிறாங்கன்னா இதை விட 2 மடங்கு 3 மடங்கு இறப்பு அதிகமாக இருக்கும் அதை மறைக்கிறாங்க ஒன்று இரண்டாவது தடுப்பூசி பொறுத்த வரையில் மத்திய அரசாங்கமும் மாநிலங்களுக்கு போதுமான தடுப்பூசியை விநியோகம் பண்ணலை வெளிநாடுகளிலிருந்து தடுப்பூசி வாங்குவதற்காக திமுக அரசு உள்ளிட்டு கேரள அரசு உள்ளிட்டு குளோபல் டெண்டர் விட்டபோது பல அரசுகள் வெளிநாட்டு அரசுகள் நாங்கள் மத்திய அரசாங்கம் தான் அனுப்புவோம் மாநிலங்களுக்கு அனுப்ப மாட்டோம் சொல்லியிருக்காங்கன்னா ஆகவே மாநிலங்கள் தடுப்பூசி வாங்குவதற்கு ஏது செய்தால் இவங்க மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்க வெளிநாட்டு இறக்குமதி பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஆகவே கொரோனா தடுக்கிறதுல முக்கியமான அம்சம் தடுப்பூசி இப்போ இரண்டாவது அலையில் 140,000 பேர் அரசு புள்ளியிற்படி இறந்திருக்காங்கன்னா உடனடியாக தடுப்பூசி வரவில்லை என்றால் போதுமான உற்பத்தி செய்யவில்லை என்றால் மூணாவது அலை வருவது தவிர்க்க முடியாது மூணாவது அலை வந்தால் கடுமையான பாதிப்பு ஏற்படும் உலகத்தில் பல நாடுகள் இரண்டாவது அலை தடுத்து நிறுத்திருக்க தடுப்பூசி மூலமாக தடுத்து நிறுத்திருக்கிறாங்க ஆகவே மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தாங்களும் தடுப்பூசி உற்பத்தி பண்ணுறதுக்கு முன் வரலை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நேற்று கட்சியினுடைய மாநில செயற்குழு சார்பாக செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 900 கோடி ரூபா மூலதனம் போட்டு தடுப்பூசி நிறுவனம் அங்கே வந்து நிர்மாணிக்கப்பட்டு தயாராக இருக்குது அங்கே தடுப்பூசி உற்பத்தி பண்ண மத்திய அரசாங்கம் தலையிட தயாராக இல்லை தடுப்பூசி உற்பத்தி பண்ண சொல்லும் பொழுது இன்றைக்கு இரண்டாவது அலையில் குறிப்பாக பாதிப்பு ஏற்படுகிற போது உடனடியாக மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் 45 வயசுக்கு மேலே மட்டுமல்ல 40 வயசு கீழே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தடுப்பூசி ஏற்பாடு செய்தால்தான் மக்களை பாதுகாக்க முடியும் இல்லை என்றால் மூன்றாவது அலை கடுமையாக வரக்கூடிய ஆபத்து இருக்கின்ற பின்னணி தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற உள்ளிட்ட ஒரு 12 எதிர்கட்சிகள் முடிவெடுத்து தான் இன்னைக்கு நாடு முழுவதும் இத்தகைய கண்டன தினம் கருப்பு தினம் என்பது அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த பத்ரி சேஷாத்ரி அந்த பள்ளியில் நடந்திருக்கிற முறைகேடு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு ஒரு வருவான அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் உண்மையிலேயே அந்த பள்ளியில் தொடர்ந்து நீண்ட காலமாக இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இதுவரையில் பல புகார்கள் அந்த நிர்வாகத்துக்கு போன போது கூட அந்த நிர்வாகம் அதையெல்லாம் கண்டுகொள்ளலைன்னா அந்த நிர்வாகமும் இப்படிப்பட்ட தவறுகளுக்கு உடந்தையாக இருந்திருக்குங்கிறது தான் எங்களுடைய அழுத்தமான நடவடிக்கை எனவே தமிழக அரசு ஒரு உயர்மட்ட குழு அமைத்து விசாரித்து அந்த நிர்வாகத்தின் மீது உட்பட யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன் குறைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க
வயது வரம்பு ஏற்கனவே 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு மெச்சூரிட்டி ஆனவங்க 18 வயது அது ஏற்கனவே ஒரு விஞ்ஞான ரீதியா அனலைஸ் பண்ணி தான் அப்படி வச்சிருக்காங்க இது இப்ப வயது வரம்பு குறைக்கிறது இந்த இந்த சம்பவத்துக்கு வயதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல அப்ப 14 வயசா குறைச்சிட்டாங்க 14 வயசு கீழ இருக்கவங்க எல்லாம் அது மாதிரி நடத்தலாமா எனவே பாஜக வந்து ஸ்தாவை இல்லாத சமதா சம்பந்தம் இல்லாத இந்த மாதிரி கோவில்களை வெளியிடுறாங்க அது தப்பு என்பதுதான் என்னுடைய கருத்து